நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ வரைக்கும் இவரை மாதிரி ஆங்கர் பண்ண யாருமே இல்லைப்பா அப்படின்னு பேர் எடுத்த சஞ்சீவ் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவருடைய ரியல் நேம் சஞ்சு வெங்கட சுப்பிரமணியன். இவர் செப்டம்பர் 28, 1974 சென்னையில் பிறந்திருக்காரு. இவர் சென்னை டான் பாஸ்கோ ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு, அதை தொடர்ந்து லயோலா காலேஜில் விஸ்காம் படிச்சிருக்காரு. இவர் வேற யாருமே இல்லைங்க, மஞ்சுளா விஜயகுமார் அவர்களுடைய அக்கா பையன். அதாவது வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி இவங்க எல்லாருமே இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான். சஞ்சு அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தளபதியும் சஞ்சீவும் சேர்ந்து சந்திரலேகா, நிலவேவா, பத்ரி, புதிய கீதை இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே லயோலா காலேஜில் தான். அந்த லயோலா காலேஜில் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னா, மேட் பைக்கில் தான் தளபதி அவர்கள் ஒரு நாள் வந்தாராம். யார் இந்த பையன், ஒன்று காலேஜ் பஸ்ஸில் வரணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் வரலாம், இப்படிலாம் வரதை விட்டுட்டு எம்ஏடி பைக்கில் வரானே அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாள் எக்ஸாம் ஆல இவர் பக்கத்திலே உட்காந்துருக்காரு தளபதி. பத்ரி படத்தில் நடந்த அதே சீன் இவங்களுடைய ரியல் லைஃப்லையும் நடந்திருக்குங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் ஆலில் உட்காந்துட்டு இருக்கும் போது இதுக்கு என்ன ஆன்சர் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு இங்கே அங்கன்னு கேட்டுட்டே இருக்கும்போது தான் தளபதி அவர்கள், சஞ்சு, ஸ்ரீநாத் இவங்க எல்லாருமே பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஆக்டர் ஸ்ரீநாத் அண்ட் சஞ்சு இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம். இவங்களோட சேர்ந்து மொத்தம் 5 பேர் இவங்களோட கேங்கில் இருந்தாங்களாம். தளபதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் 6 பேர் கேங் ஆயிட்டாங்களாம். தளபதி அவர்கள் இப்போ டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறாரு, ஆனால் அதுக்கு அடித்தளம் மீட்டவரே சஞ்சீவ் அவர்கள் தானாங்க. இந்த விஷயத்த சஞ்சீவ் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சஞ்சீவ், தளபதி விஜய், ஸ்ரீநாத் இவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தீவிர ரசிகர்களாங்க. அவருடைய படங்கள் எப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் காலேஜுக்கு கட் அடிச்சுட்டு இவங்க படத்துக்கு போவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் தான் இவங்க எல்லாருமே வாம். அப்படி இவங்க 6 பேரும் ஃபர்ஸ்ட் போய் பார்த்த படம் எஜமான். இந்த படத்தில் வந்த ஒரு சாங்கை இவங்க கல்ச்சுரலில் 6 பேரும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கோரியோகிராஃப் பண்ணது வேற யாருமே இல்லைங்க, சஞ்சீவ் அவர்கள் தான் டான்ஸே சொல்லி கொடுத்தாராம். நான் இப்போ வரைக்கும் விஜய்க்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சஞ்சீவ் அவர்கள். இவர் தளபதி கூட படங்கள் பண்ணும்போது நமக்கு தெரியும், ஆனால் 1989 பி வாஸ் அவர்களோட இயக்கத்தில் வெளியான பொன்மலை செல்வன்ற படத்து மூலிமா சஞ்சு தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்காரு. அதுலேயும் காமெடியில் நக்கல் மன்னன் சொல்லப்படுற கவுண்டமணி அவர்களுடைய பையன் கேரக்டரில் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் பல படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காரு. என்னதான் இவர் பல படங்கள் பண்ணியிருந்தாலும் சினிமாவில் இவருக்கு நினைச்ச அளவுக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொல்ல முடியும். அதனால இவர் சீரியலுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டாரு. அந்த வகையில் நம்பிக்கைன்ற ஒரு சீரியல் மூலமா நம்பிக்கையோட களத்தில் இறங்கினாரு சஞ்சீவ். சீரியலை தொடர்ந்து மெட்டி ஒலி, ஆனந்தம், அகல்யா, அண்ணாமலை இது போல நெகட்டிவ் பாசிட்டிவ் ரோல பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இதுல குறிப்பா மெட்டி ஒலின்ற சீரியல்ல இவர் பண்ணியிருந்த அந்த நெகட்டிவ் ரோல் தான் இவருடைய மனைவி பிரீத்திக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. இவருடைய மனைவி பிரீத்தி வேற யாருமே இல்லை, இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். இவங்களோட லவ் மேரேஜ்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அது அவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய காதல் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். சஞ்சீவோடைய ஃபேனா தான் பிரீத்தி ஃபர்ஸ்ட் இவரை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு சீரியல்ல டியூவல் கேரக்டர் பண்றேன், அதுல ஒரு டாம் பாய் கேரக்டர் மாதிரி பண்ண போறேன், அதுல உங்களுடைய மேனரிசமை நான் காப்பி பண்ண போறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். இவரும் ஓகே சொல்லு. அதுக்கப்புறம் மாறி மாறி ரெண்டு பேரும் இந்த சீரியலை பத்தி தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சஞ்சீவே நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாமா கேட்டிருக்காரு, உன்னை நான் உடனே பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, நீ இவங்களும் போய் பார்க்க. லவ் ப்ரப்போஸ்லாம் சஞ்சீவ் பண்ணவே இல்லையாங்க, டைரக்டா மேரேஜ் ப்ரப்போசல் தான் பண்ணியிருக்காரு. பிரீத்தியும் உடனே வீட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வீட்டில் பேசி டக்கு டக்குன்னு மேரேஜை 2009 பண்ணிட்டாங்களாம். இப்போ இவங்களுக்கு லயானின்ற ஒரு பொண்ணும் ஆதவன்ற ஒரு பையனும் இருக்காங்களாம். இதில் இன்னொரு விஷயம்னா சஞ்சீவோடைய மேனரிசம் தான் பிரீத்தி ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த ரோலுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே தளபதி விஜயோடைய போக்ரி படத்துல இருந்தால் காப்பி பண்ணாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு தளபதியை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தளபதியும் சஞ்சீவும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற விஷயம் பிரீத்திக்கு தெரியவே தெரியாதாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போறோம்னு சொல்லும் போது தான் தளபதியும் இன்ட்ரோ கொடுத்தாராம். அப்போ வரைக்கும் இவங்களால நம்பவே முடியலையாங்க, ஃபேன் மொமெண்ட்லேயே தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் தளபதி நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்றதே இவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. சஞ்சீவுக்கு பர்சனல் லைஃப் அண்ட் சீரியல் இது ரெண்டுமே ரொம்பவே பேலன்சிங்காக கொண்டு போயிருக்காரு. இவருடைய கெரியரில் திருப்ப முனையாக அமைஞ்ச சீரியல்னா அது திருமதி செல்வம். இந்த சீரியலில் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலிமா டிஆர்பிக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருந்தது. இந்த சீரியலுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் டெலிவிஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு கலைஞர் ஐயா அவர்கள் கிட்ட. இந்த அவார்டு மட்டும் இல்லாமல் பல விருதுகள் அள்ளி குவிச்சிருக்காருங்க. சீரியல் பண்ணும்போது தான் இவருக்கு ஆங்கரிங்கான வாய்ப்பும் கிடைச்சிது, ஆனால் ஆரம்பத்தில் இதுக்கு நோ தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தீபக் அவர்கள் புஷ் பண்ணதுனால மட்டும்தான் இவர் ஆங்கரிங் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு. அந்த வகையில் 2007-2013 வரைக்கும் இவர் மாநாட மயிலாடன்ற ஷோவை ஆங்கர் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக இவர் பேசுறது யாருக்குமே புரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பேசுவார். இது வரைக்கும் இவர் ஆங்கர் பண்ண அந்த 300 எபிசோடையே லாஸ்ட்டாக பேசினதோடைய கண்டென்ட் ரைட்டர் வேற யாருமே இல்லை, இவருடைய மனைவி பிரீத்தி தானாங்க. இப்போ வரைக்கும் இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக தான் இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஸ்பீடாக பேசலன்ற பேர் இவருக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் 2014-2016 வரைக்கும் இவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம ரொம்பவே வெக்ஸாக இருந்தாராம். பல வருஷம் பிரேக்கப் அப்புறம் யாரடி
யாரடி நீ மோகினி சீரியல் மூலமா இவர் கம் பேக் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பாதிலே விலகி கண்மணி சீரியல்ல பண்ணிட்டு வராரு. சீரியல் ஒரு பக்கம் கம் பேக்னா, இதே மாதிரி சினிமால 10 வருஷத்துக்கு அப்புறம் ரீ என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஆமாங்க, சாமி 2ல விக்ரம் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து பல ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் இவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. நடிப்பா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும், இவருடைய ரசிகர்கள் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. கண்டிப்பா இவர் அச்சீவ் பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடும் இருக்காங்க. சோ இதை தொடர்ந்து வர ப்ராஜெக்ட் எல்லாமே வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில சஞ்சு நடிச்சதுல எனக்கு இந்த படம் இல்ல இந்த சீரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எந்த சீரியல் அண்ட் படத்துடைய நேம் சொல்றீங்களோ அந்த படத்துடைய நேமையும் சீரியலுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்த பயோகிராஃபில பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க.